எத்தனை ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவோ உங்களை மெடிசனை கஸ்டமைஸ் பண்ணி போஸ்டல் மூலமாகவே கூரியர் மூலமாகவே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் 9600000037 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்னையில் நேரில் வந்து பார்க்கலாம். அக்கிநாடு சபையினுடைய இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஏனைய தூதரகங்களுக்கும் அது கிடைக்கும்படியாக செய்திருக்கிறோம். இது சார்ந்து மிக விரைவாக இது வெறுமனே ஒரு கோயிலை அபகரிப்பது மட்டுமன்றி ஒரு இனத்தினுடைய இருப்பினை கேள்விக்குறி ஆக்குவதாகவும் இந்த செயல் பார்க்கப்படுவதோடு இது என்றால் மட்டுமல்ல நாங்கள் இங்கே பேசக்கூடிய ஏனைய வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் தாங்கள் வாழ்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் இது போன்ற இந்த தகவலை அறிவிக்க அவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். சீசனுடைய தூதரகத்துக்கும் அது கையளிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்கள் பதிவு தமிழ் சமூகத்தில் இருந்து வந்திருக்கின்றது. யார் முன்னெடுப்பது, எவருடைய பேச்சை கேட்பது போன்ற பல குழப்பங்களுக்குள் மக்கள் உள்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூறுவது ஒரு ஒரு ஆயுத போராட்டத்தை அல்ல. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய உளவள ஆற்றுப்படுத்தல் துறையினுடைய வளவாளரும் தமிழ் மொழியில் பூசைகளை செய்யக்கூடிய ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவரொசி தர்மலிங்கம் சசிகுமார் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களால் பராமரிக்கப்படுகின்ற ஞானலிங்கேஸ்வரர் ஆலயமும் கூட சிவனை வழிபாட்டினுடைய முதற்கடவுளாக கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. அப்படியான சிவனுக்குரிய ஆலயங்கள் இன்று எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் பெறுகின்ற போது வரலாற்று தொன்மை வாய்ந்த வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இவை தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அங்கு இடம்பெற்ற சம்பவம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? ஆமாம், இது வந்து ஒட்டுமொத்த அதாவது அந்த இலங்கை மண்ணில வாழுகின்ற சைவத்தமிழர்களுடைய மனதை மட்டுமன்றி உலகில் பல சமய தலைவர்களையும் மனபருந்தபடியாக இந்த செயல் ஆகியிருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் உலகின் பல இடங்களிலும் திருக்கோயில்களை நிறுவி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான வழிபாடு மற்றும் எங்களுடைய பண்பாட்டு உரிமையங்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகங்களாக திருக்கோயில்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு தனிமனிதனுடைய மிக முக்கியமான சுதந்திரங்களில் மிக மிக முக்கியமான விடயம் சமய சுதந்திரமாகும். ஒரு நாட்டிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய சமய நம்பிக்கையில் அதுவும் ஒரு பெருஞ்சிவனிடம் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி தினம் என்பது வந்து மக்கள் நோன்பிருந்து அதற்காக எண்ணி வழிபடுகின்ற ஒரு காலப்பகுதியில் ஒரு சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய புராதன அந்த திருக்கோயிலுள்ளே மக்களை செல்ல விடாமல் மறந்திருப்பது என்பது வந்து ஒட்டுமொத்த உலக மானிடம் வக்கித்தலை குடிய வேண்டிய ஒரு நிகழ்வாகவே இது உங்களை பார்க்கிறது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கைதுகள் என்பதை தாண்டி இப்போது அங்கு அதற்கு மேலாக தொல்லியல் திணைக்களம் அந்த இடத்தினை தங்களுக்குரியது என்கின்ற கருத்தினை கூறுகின்றார்கள். ஆனால் அங்கு ஆதி லிங்கேஸ்வரர் அதாவது ஆதி சிவனுடைய ஆலயம் என்பது தமிழர் தரப்பினுடைய நியாயமாக இருக்கின்றது. அவை தொல்லியல் திணைக்களகம் என்று அவர்கள் உரிமை கூறுகின்றார்கள். இந்த இரண்டு சம்பவங்களும் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றன? நாங்கள் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் விஜயனுடைய வருகைக்கு முன்னதாகவே இலங்கையின் 5 பாகங்களில் பஞ்ச ஈஸ்வரங்கள் சொல்லக்கூடிய அதாவது 5 ஈஸ்வரங்கள் இலங்கை தீவை சுற்றி இருக்கின்றன. திருக்கோணேஸ்வரம், நவுலேஸ்வரம், கேதீஸ்வரம், முனீஸ்வரம், அத்தோடு தொண்டீஸ்வரம் என்பது வந்து காலி முகத்துகளை அமைத்த ஒரு பகுதியில் இருந்திருக்கின்றது. அது இப்பொழுது சிதிலமடைந்து விட்டது. விஜயனுடைய வருகைக்கு முன்னதாகவே சைவர்கள் அந்த பூமியில் வாழ்ந்த அடையாளம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் போற்றப்படுகின்ற திருமூலருடைய திருமந்திரத்தில் இது சிவபூமியாகவும் சிவபெருமானுடைய சுழுமுனை நாடி என்று சொல்லக்கூடிய அதாவது நெற்று நடுவை ஊடறுத்து செல்லக்கூடிய சுழுமுனை நாடி என்றும் புராணங்களில் வர்ணிக்கப்பட்ட வகையிலே இது ஒரு தமிழர்களுடைய புராதன சமய வழிபாட்டு இடங்களாக அது அமைகிறது. நாங்கள் பிற சமயங்களுக்கோ வழிபாட்டு தலங்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆயினும் எங்களுடைய தாய் சமயத்தினுடைய இருப்பினை கேள்விக்குறியாக்குகின்ற விடயமாக இந்த தொல்லியல் ஆய்வு என்கின்ற பெயரிலே பல தமிழர்களுடைய முக்கியமான அடையாளப்படுத்தக்கூடிய அந்த திருக்கோயில்களை ஆக்கிரமித்ததன் கூட தமிழ் மக்களுடைய ஒரு
பண்பாட்டு அடையாளத்தையும் அவர்களுடைய பூர்வீக நிலப்பகுதியையும் இல்லாமல் செய்வதென்பதில் வந்து அங்கு ஒரு பின்தள வேலை ஒன்று பெரிதாக நடந்து கொண்டிருப்பதாகவே நாங்கள் அனைவரும் கருதுகிறோம். இது வெறுமனே ஒரு கோயிலை அபகரிப்பது மட்டுமன்றி ஒரு இனத்தினுடைய இருப்பினை கேள்விக்குறியாக்குவதாகவும் இந்த செயல் பார்க்கப்படுவதோடு, இது எங்களால் மட்டுமல்ல, நாங்கள் இங்கே பேசக்கூடிய பல பன்னாட்டு சமய தலைவர்கள் முக்கியமானவர்கள் கூட இது ஒரு வன் செயலாகவே வேதனையோடு பார்க்கலாம். நீங்கள் இப்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றீர்கள். சுவிட்சர்லாந்தில் மதங்களுக்கு வழங்கப்படுகின்ற அங்கீகாரம், அனைத்து மதங்களும் மிகவும் முக்கியமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட வகையிலும் அவை மதிக்கப்படுகின்றன. ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால், வடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அந்த தாக்குதலின் பின்னர் இதுவரைக்கும் எந்த ஒரு சம்பவமும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கு அறியாதவர்களாகவே வெளிநாட்டு தூதுவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் வெளிநாட்டு தூதுவர்கள் இந்த விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்களா? ஆதிசிவன் ஆலயத்தில் ஏன் இப்படியானது ஒரு நிலை இருக்கின்றது? ஆதிசிவன் ஆலயத்தை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மதத்தை வழிபடுவதற்கு அந்த இனத்திற்கு உரிமை மறக்கப்பட்டிருக்கின்றது. மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நாடுகளினுடைய தூதரகங்களும் வாய் திறக்கவில்லை. யாருமே இதனை கண்டுகொள்ளவில்லை. ராஜதந்திர ரீதியில் ஈழத்தமிழர்களுடைய மத உரிமையும் நசுக்கப்படுகின்றதா, அல்லது ராஜதந்திர ரீதியில் ஈழத்தமிழர்களுக்கான மத உரிமை மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற போது சர்வதேச சமூகம் மௌனியாக இருக்கின்றது? ஆம், இன்று நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சுவிஸ் நாட்டில் நான் இங்கே பணியாற்றக்கூடிய இடமானது சர்வ மத குணம் சொல்லக்கூடிய உலகத்தினுடைய 8 சமயங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூரையின் கீழ் 8 சமய வழிபாட்டு தலங்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதோடு நடுவே இருக்கக்கூடிய உரையாடல் பகுதிக்கு விரும்புகின்றவர்கள் விரும்பிய வேளையில் தமது கதவுகளை திறந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி பிற சமயங்களில் சென்று பார்வையிடக்கூடிய வகையில் எங்களுக்கு கூடிய கேள்விகளை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நாட்டினுடைய அரசு அந்த ஒழுங்கினை செய்து வைத்திருக்கிறது. இது உலகின் சுவிஸுக்கு மட்டுமன்றி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் மிக மிகவும் ஒரு அவசியமான விடயமாகும். இது சார்ந்து நாங்கள் என்னும் ஒரு பௌத்த துறவியோடு இணைந்து புத்தள மாவட்டத்தில் இது போன்ற சர்வ மத பீடத்தினை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய செயல்திறன்கள் மேலும் இன்னும் திறம்பட அங்கே ஆற்றப்பட வேண்டியதன் தேவையை இது உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதாவது சமய ரீதியான புரிதல் இல்லாத ஒரு சூழல், பிற சமயங்களை மதியாமை போன்ற ஒரு செயலாகவே இது போன்ற வன் செயல்கள் நடைபெறுகின்றன. இவற்றை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய, அதாவது சுவிஸில் மட்டும் 23 திருக்கோயில்கள் இருக்கின்றன, திருக்கோயில் ஒன்றியம் இருக்கின்றது, இது போன்ற பல அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஏனைய வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் தாங்கள் வாழ்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் இது போன்ற இந்த தகவலை அறிவிக்க அவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் ஒரு மக்களுடைய அரசியல் பிரச்சனையா என்று மட்டுமல்லாமல் ஒரு தனி மனிதர்களுடைய சமய அவருடைய பிறப்புரிமையினை மீறுகின்ற ஒரு செயலாகவே இது பார்க்கப்படுகின்றது. இது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் அனைவருக்கும் இதில் பங்குண்டு தாம் வாழுகின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுக்கோ அல்லது அந்த நாட்டு அரசுகளுக்கோ இந்த தகவலை எடுத்துச் செல்ல அவர்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் மிகவும் விரைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சுவிட்சர்லாந்தில் 27க்கும் மேற்பட்ட சைவர் திருக்கோயில்கள் ஒன்றிணைந்து ஓர் அமைப்பாக பணியாற்றுவதாகவும், சில சமூக காரியங்களில் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய வேலை திட்டங்களில் ஈடுபடுவதாகவும். ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெற்று இன்று நாட்கள், இன்று வாரங்களாக கடந்து செல்ல போகின்றன. இதுவரைக்கும் சுவிட்சர்லாந்தில் இந்த 27 திருக்கோயில்களும் ஒன்றாக இணைந்து என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள், அல்லது என்ன அழுத்தத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள், அல்லது இது தொடர்பில் நீங்கள் ஆற்றியிருக்கக்கூடிய செயற்பாடுகள் என்னவாக இருக்கின்றன? எதுவும் இப்போது அறியக்கூடியதாக இல்லையே. நாங்கள் இது உணர்வுக்கு உள்பட்டு அறிக்கைகளை வெளியிடுவதால் மட்டும் நாங்கள் சில செயல்களை அங்கே ஆற்ற முடியாது. அந்த வகையில் நாங்கள் நிதானமாக இதற்கான தீர்வுகளை நோக்கி எப்படி நகரலாம் என்கின்ற சில அடிப்படையில் சில செயல்களை நாங்கள் ஆற்றிக்கொள்கிறோம். அதை தவிர ஏற்கனவே 200க்கும் அதிகமான புராதன சைவ கோயில்கள் இது போன்ற தொல்லியல் துறையினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்கள் ஒன்று திரட்டி ஐக்கிய நாடு சபையினுடைய இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஏனைய தூதரகங்களுக்கும் அது கிடைக்கும்படியாக செய்திருக்கின்றோம். இது சார்ந்து மிக விரைவாக அனைத்து தமிழ் சமூகத்தினையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த சமய வழிபாடு முறை மறுக்கப்பட்டதற்கு ஒரு நீதி கோரிய சில நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய தலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது இருந்தது.
வடுக்குநாரிமலை ஆலயம் தொடர்பிலும் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க இந்து ஆலயங்கள் தொடர்பிலும் உங்களுடைய அறிக்கையில் ஐநாவுக்கான அந்த முறைப்பாடு இருந்திருக்கின்றது. நாங்கள் 200க்கும் அதிகமான புராதன கோவில்கள் இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது, பூசைகள் இடம்பெயர்த்தப்பட்டிருக்கின்றது. இது எமது சமய சுதந்திரத்தினை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது போன்ற தகவலை நினைத்து அதை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது சென்ற ஆண்டு முற்பகுதியில் சுவிசனுடைய தூதரகத்துக்கும் அது கையளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் கூறுகின்ற அனைத்து விடயங்களும் நடைமுறை ரீதியாக யதார்த்தபூர்வமாக இருந்தாலும் எதிர்ப்பினை காட்டுவதென்பது இன்றிருக்கக்கூடிய ஜனநாயக மரபுகளில் ஒன்றாக இருக்கின்றது. அமைதியான முறையில் ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்டு எங்களுடைய எதிர்ப்புகளை முன்வைப்பது என்பது எதிர்வரும் காலங்களில் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக சுவிட்சர்லாந்தில் இப்படியான செயற்பாடுகளுக்கு நீதி வேண்டி ஏதாவது நடைமுறை ரீதியான ஜனநாயக மரபுகளுக்கு உட்பட்ட போராட்டங்கள் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா? அங்கு இடம்பெற்ற அந்த மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் அடிப்படை மத வழிபாடு நிராகரிக்கப்பட்டது தொடர்பில் நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னும் வினைத்திறனோடு செயலாற்ற வேண்டிய வேண்டிய கடமைப்பாடுகளுக்கு இருக்கின்றது. அதை யாரும் இங்கே மறுப்பதற்கில்லை. முடிந்தவரை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைத்து இந்த செயலத்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது தொடர்ந்து அங்கே வாழக்கூடிய மக்களுக்கானது மிகுந்த மனநிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதாவது நாங்கள் அந்த கண்ட காட்சியில் வந்து சிறுவர்கள் வயது வித்தியாசமின்றி அல்லது பால் வேறுபாடின்றி பலரும் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமானதாகவும் உலகில் எந்த ஒரு நாட்டிலும். ஆனால் அதனோடு இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் ஐயா. குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அதே போன்று மதத்தலைவராக இருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் அந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்கள் கூட இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏனைய இருவரும் கூறிய குற்றச்சாட்டு அங்கு அரை நிர்வாணமாக தாக்குதலை நடத்தினார்கள் காவல்துறையினர் என்கின்ற கருத்தினை வேலன் சுவாமி அவர்கள் மிக திட்ட தெளிவாக பதிவு செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குறிப்பிட்டார், ஏனையவர்களும் குறிப்பிட்டார்கள். அடிப்படை மனித உரிமை மத வழிபாடு என்பதை தாண்டி அங்கிருந்த பலர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமாக இது பார்த்துவிட்டு நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. நாங்கள் இந்த காலகட்டத்தில் விழித்துக் கொள்ள தவறுவமாக இருந்தால் தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள், எமது மரபு வழி மரபுரிமை அடையாளங்கள் கூட எதிர்காலத்தில் இல்லாமல் முழுமையாக துடைத்தெறியப்பட்டுவிடும். எனவே இதில் நாங்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருக்காமல் செயல் ரீதியாக சர்வதேச ரீதியாக இதற்கான நீதி கோரல் நடவடிக்கைகளை தமிழர்கள் செய்ய வேண்டும் என்பதும், சமய வழிபாட்டு தலங்கள் வெறுமனே பூசை வழிபாடுகளோடு மட்டும் நின்றுவிடாமல் இது போன்ற செயல்களில் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் ஊடாக மட்டுமே நாங்கள் அந்த இலக்கினை அடைய முடியும். எனவே நான் இந்த நிகழ்வின் ஊடாக சிசில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை மட்டுமன்றி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களும் ஒருங்கிணைந்து இதற்கான நீதி கோரலை கேட்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கருத்தினையும் நான் இதிலே. உளவள ஆட்டுப்படுத்தல் தொடர்பிலும் நீங்கள் ஒரு நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கின்றீர்கள் சுவிட்சர்லாந்தில். ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள், மிகவும் பலமானவர்கள், அவர்கள் மிகவும் திடமானவர்கள். ஆனால் இப்போது அவர்கள் மனதளவில் பலவீனப்பட்டிருக்கின்றார்களா அல்லது மனதளவில் அவர்கள் போராட்ட குணம் அற்றிருக்கின்றார்களா? மனதளவில் அவர்களிடம் இப்போது இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் போராடக்கூடிய அந்த கடந்த கால போராட்ட குணம் என்பது அவர்களிடம் இல்லாமல் இருக்கின்றதா? இப்போது அவருடைய மனநிலையில் சற்று குழப்பம் இருக்கின்றதா விடுதலை நோக்கிய பயணத்தில்? நிச்சயமாக 2009 ஒரு விடுதலை போராட்டம் மௌனித்ததன் பின்னர் ஒருங்கிணைந்த ஒரு தலைமைத்துவம் இன்மை என்பது வந்து ஒரு பெரிய பற்றாக்குறையாகவே தமிழ் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் முன்னெடுப்பது, எவருடைய பேச்சை கேட்பது போன்ற பல குழப்பங்களுக்குள் மக்கள் உள்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூறுவது ஒரு ஒரு ஆயுத போராட்டத்தை அல்ல. ஆனால் மக்கள் தங்களுடைய அந்த நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய வகையில் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைமைத்துவம் என்னும் ஒருவருக்கும் வெளிச்சமாக கண்ணுக்கு புலப்படவில்லை. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு உலக நாடுகளுடைய சட்ட வரைமுறைக்கு உள்பட்டு நின்று ஒரு ஒரு சாத்வீக ரீதி, அதாவது ஒரு சரியான அறவழி போராட்டத்தின் ஊடாக கூட எங்களுடைய நோக்கத்தினை நோக்கி நகரக்கூடிய மக்களாக அவர்களை மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சற்று மனம் சோர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டிய தகுந்த தலைமைத்துவங்கள் இன்னும் ஏற்படவில்லை என்பது ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்கின்றது. தாந்தூர் தினமாக பல இடங்களில் பலர்
நீங்கள் கூறுகின்ற காரியம் என்பது தாயகத்தை மையப்படுத்தி கூறுகின்றீர்களா, புலம்பெயர்ந்த இருக்கக்கூடிய நாடுகளை மையப்படுத்தி கூறுகின்றீர்களா? இது தாயகத்துக்கும் பொருந்தும், புலம்பெயர்ந்த நாடுகளுக்கும் மிக பொருந்தும். என்று சொன்னால், ஒரு 2009 வரை ஒரு தலைமையின் கீழே மக்கள் ஒரு ஆளுமையான தலைமையின் கீழே நின்று செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது யார் சொல்வது அல்லது யார் அதை கேட்பது என்கின்ற ஒரு குழப்பமான சூழல் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் மிகவும் ஒரு நலிவுற்ற சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது தீவுகளாக பலர் இயங்குகின்றார்கள். ஒரு ஒருமித்த செயல்பாடு என்பதற்கு, மக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒருமித்த செயல்பாடு என்பது வந்து மிகுந்த குறைபாட்டோடையே நாங்கள் இங்கே புலம்பெயர் தேசங்களை இயங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது யதார்த்த உண்மையாகும். இதனை வெற்றி கொள்வதற்கு அல்லது இப்போது இருக்கின்ற இந்த நெருக்கடியான நிலைகளை சுமூகமான சூழ்நிலைக்குள் கொண்டு செல்வதற்கான சூழ்நிலை இல்லையா, அல்லது தொடர்ச்சியாக இன்னும் பல கூறுகளாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் பிரிவுபடுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா? இது ஒரு வகையில் இதன் பின்னே பல சக்திகள் இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் தங்களுடைய நோக்கிலே தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. தமிழர்களை வழிநடாத்துகின்றவர்கள் சரியான முறையில் வழிநடாத்தி ஒரு எங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் வேறு வேறு திசைகளில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எங்களது மண்ணுக்காக, மக்களுக்காக அல்லது ஒரு சமயத்துக்காக சிந்திக்கின்ற பொழுது அனைவரும் ஒருமித்த சிந்தனை உள்ளவர்களாக ஒரு குடையின்களை வந்து செயல்படுவதன் ஊடாக மட்டும்தான் இந்த வெற்றியை நாங்கள் நிறுத்த முடியும். ஆனால் அடுத்த தலைமுறையினர் சற்று விழிப்பாக இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இது இன்னும் மென்மேலும் ஒரு சிறிய பெரும் மாற்றங்களை உள்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மெதுவாக தென்படுகின்றன. நாங்கள் அதை நோக்கி இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கூறுகின்ற இந்த சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக ஒரு தசாப்தம் யுத்தம் நிறைவடைந்து இன்று பல ஒரு தசாப்தத்தை கடந்திருக்கின்றோம், இன்று நாட்கள் நீண்டு கொண்டு செல்கின்றன, இவை நீடித்து செல்லுமாக இருந்தால் அந்த போராட்ட குணமும் அந்த போராட்ட ஓருமமும் ஈழத்தமிழர்களிடமிருந்து அற்று சென்று விடும் அல்லவா? அது இன்னும் ஒரு பலவீனமான பாதகத்தை ஏற்படுத்தும் அல்லவா? நிச்சயமாக இந்த இந்த சூழல் தொடர்ந்து தக்க வைக்கப்பட வேணுமாக இருந்தால் தனித்து ஒரு திருக்கோவிலோ அல்லது தனித்து ஒரு சில அமைப்புகளோ மட்டும் செய்துவிட முடியாது. தமிழர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சொல்லக்கூடிய அனைத்து பொது அமைப்புகளும் தங்களுடைய பங்களிப்பினை செலுத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகும். தனித்து தனித்து ஒரு சில அமைப்புகள் மட்டும் இந்த நோக்கோடு முன்னெடுக்கின்ற பொழுது முழுமையான வெற்றியினை அடைய முடியாது. எனவே அந்த அமைப்புகளை வழிநடாத்துகின்றவர்கள், செயல்படுகின்றவர்கள், பொது வழியில் செயல்படுகின்றவர்கள் தங்களுடைய மனதினை திறந்து நாங்கள் ஒட்டுமொத்த ஒரு இனத்துக்கான செயல்பாடுகளாக பல குழப்பங்கள் அல்லது பல பிரிவுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு இனத்துக்கான செயல்பாடு வருகின்ற பொழுது நாங்கள் ஒருமித்த ஒற்றுமையான செயல்பாடுக்கு வர வேண்டும் என்பது வந்து இப்பொழுது காலத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கு. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மெதுமெதுவாக எட்டுவதாக நான் காணேன். நீங்கள் இருக்கக்கூடிய துறையானது ஒரு இந்து மத மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் இந்துக்களினுடைய ஒரு அடையாளமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் பூசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆலயத்தினுடைய பிரதம குரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையையும் மிக உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள். இலங்கையில் குறிப்பாக வடக்குநாரி மலைப்பகுதியில் சிவன் ஆலயம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்தியா இவை தொடர்பில் எந்த ஒரு கரிசனையோ அல்லது வருத்தத்தையோ தெரிவிக்கவில்லை. ராஜதந்திர ரீதியாக இதனை அவர்கள் செய்யவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இந்த விடயத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமை ஒரு மதத் தலைவராக உங்களுக்கு எப்படியான மனநிலையை ஏற்படுத்துகின்றது? ஒரு வகையில் எங்களுக்கு இது ஒரு வியப்பான விடயம் அல்ல என்று சொன்னால், எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள்தான் போராடி பெற வேண்டும் என்பதுதான் யதார்த்த உண்மையாகும். தமிழர்களை பொறுத்தவரையில் வந்து தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்பது வெளியில் இருந்து வந்தோ அல்லது வேறொருவர் கொண்டு வந்தோ அல்லது மூன்றாவது சக்தியாலோ கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. எமது மக்கள் தெளிவு பெற்று எம்முடைய தேவைகளை நாங்களே தான் கேட்டு அதற்கான ஒரு அறவழி போராட்டத்தின் ஊடாக மட்டுமே இது சாத்தியமாகும். அதுபோன்ற பரந்த ஒரு இந்திய ராஜதந்திர நடவடிக்கைகள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே தான் நிறைவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்று சொன்னால், இந்து சமயம் என்பது வந்து தமிழ்நாட்டிலிருந்து வடநாடு வரை கிட்டத்தட்ட 1300 மொழிகள் பேசக்கூடிய மக்களை கொண்ட ஒரு 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 பெரும் கடல் ஆகும். அந்த கடலில் வந்து பல பல வேறுபாடுகள், பல பல பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரு தனித்துவமான அன்பு வழி சைவம் என்கின்ற ஒரு அடையாளம் உண்டு. அந்த தனித்துவத்தை நாங்கள் தொடர்ந்து பேண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான தீர்வினை நாங்களே தான் தேடி முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும்.
இந்தியாவிடம் எதிர்பார்ப்பதும் அல்லது இந்தியா ஆதரவாக செயற்படும் என்று நினைப்பதும் பிழை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எவரும் எந்த ஒரு அரசுகளுமோ அல்லது வேறு ஒரு நிறுவனங்களுமோ தங்களுக்கான ஒரு லாப நோக்கற்ற ஒரு விடயத்தை செய்யாது என்பது இந்த உலக நீதியாகவே நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். நமது விடுதலை போராட்டங்கள் ஆரம்பித்த காலங்களிலிருந்து இன்று வரை நாங்கள் அது போன்ற பல ஏமாற்றுகளில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இப்பொழுது நம்ப வேண்டியது எங்களுடைய சுயபலத்தினை நம்ப வேண்டும், எமது மக்களை நம்ப வேண்டும். எமது மக்களுக்காக புலம்பெயர் தேசங்களிலும் அல்லது அந்த தாயகத்திலும் செயல்பட்டிருக்கக்கூடிய பொது அமைப்புகள் விட்டுக் கொடுப்புகளுடன் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து இந்த அறவழிப்போரை முன்னெடுப்பதன் ஊடாக மட்டுமே இது சாத்தியப்படுத்த முடியும். ஒட்டுமொத்தத்தில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய அடையாளங்கள் குறிப்பாக ஆலயங்கள் இப்படியான தாக்குதல்களுக்குள் உள்ளாகின்ற போது ஏதாவது ஒரு பொறிமுறையை உருவாக்குவது தொடர்பில் உங்களிடம் எதிர்கால உத்தேச திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றது? நாங்கள் அதற்கான பல வகைகளில் பேசிக்கொண்டிருக்கின்றோம், முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இங்கிருந்து இந்த சர்வமத கூடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமய புரிந்துணர்வாக நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தினை அங்கு நோக்கி நகர்த்தியதனுடைய நோக்கம் கூட நாங்கள் காட்டுமிராண்டிகளாக ஒருவரை ஒருவர் பிடித்து உண்பவர்களாக இல்லாமல் பிறருடைய சமயத்தினை மதித்து மற்றவருடைய மத நம்பிக்கையினை மதிப்பதோடு மட்டுமன்றி நான் எனது தாயை எவ்வளவு சிறப்பாக போற்றுகின்றேனோ அதுபோன்று பிறர் தனது தாயை சிறப்பாக போற்றுவதற்கு அவர்களுக்கு 100% உரிமை உண்டு. எனவே நாங்கள் எங்களுடைய சமயத்தை பின்பற்றுவதோடு பிறருடைய சமயத்தை பின்பற்றுகின்ற பொழுது அவர்களுக்கான இடையூறுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒரு உயர்ந்த மனித நாகரிகமாகும். இந்த மனித நாகரீகம் அங்கே மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டும். இது மேலிருந்தல்ல அடித்தளத்தில் இருந்து கொண்டு வரப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. சாமானிய மக்கள் பாமர மக்களாக இருந்தாலும் தனது தாய் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தாலோ அதுபோன்று பிறருக்கு அவருடைய தாய் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பல தரப்புகளுக்கும் புரிதலை ஏற்படுத்துகின்ற பொழுது இது போன்ற சிக்கல்களுக்கான தீர்வுகளை நாங்கள் காண முடியும். உதாரணமாக இந்த சுவிஸ் நாட்டில் 40 ஆண்டு தமிழர்கள் நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுடைய நீண்ட கால போராட்டத்துக்கு பின்னர் இன்று சுவிஸனுடைய தலைநகரம் பேர்ன் நகரை ஊடர்ந்து செல்லுகின்ற ஆற்றங்கரையில் சைபர்கள் தமது முன்னோர்களுடைய சாம்பலை எடுத்து வந்து அந்த ஓடுகின்ற ஆற்றங்கரையில் கரைக்கலாம் என்கின்ற ஒரு அனுமதியினை சுவிஸுடைய மத்திய அரசு வழங்கி இருக்கின்றது. எனவே அவர்கள் மிகுந்த நாகரிகத்தோடு பிற சமயங்களுடைய வழிபாட்டு முறைகள் அவருடைய விருப்பங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான மதிப்பினை கொடுக்கின்ற பொழுது அந்த மண்ணுக்கான மக்களாக அந்த மண்ணுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக எமது மக்களும் இங்கே செயல்படக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்குகின்றது. இந்த புரிதல் பெரும் அரசியல் தலைமைகளுக்கும் ஏனைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் வருமாக இருந்தால் எதிர்காலத்தில் இது போன்ற சிக்கல்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தீர்வுகளை காணும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் மத ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையும் எதிர்காலத்தில் அவற்றுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி நிலையிலிருந்து எவ்வாறான பொறிமுறைகளை கையாளலாம் என்கின்ற பல்வேறு பட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.